அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் உள்ளத்தின் சீர் இதில் ஏறு தழுவுதல் பற்றி அறிந்து கொள்வோம் ஏறு முன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பழங்காலத்து நிலங்களை ஐந்தாக பிரிப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி என்பது மலையும் மலையும் சார்ந்த இடம் முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடம் மருதம் என்பது வயலும் வயலு சார்ந்த இடம் நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்திடம் பாலை என்பது மணலும் மணல் சார்ந்திடம் இதில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்து நிலங்கள் உள்ளன இது உளவுத் தொழிலுக்காக பயன்படுத்தப்படும் நிலங்கள் முல்லை மருதம் ஆகும் சரிங்க பழங்காலத்தில் மக்கள் எந்த தொல்லை அடிப்படையாக வைத்து செய்தார்கள் அப்போ உளவு அடிப்படையாக வைத்து தன்னுடைய கடமைகளை செய்தவர்கள் சங்ககால மக்கள் பழங்காலத்தினுடைய தமிழ் மக்கள்கள் அப்போ உளவுத் தொழில்காக பயன்படுத்தப்படும் நிலங்களாக கருதப்படுவது முள்ளையும் ஆகும் சரி உளவுத் பயன்படுத்தக்கூடிய உயிரினங்களாக கருதப்படுவது மாடுகள் அப்போ உழவுத் தொழிலுக்கு எந்த மாடுகளை பயன்படுத்துவாங்க காளை மாடுகளை பயன்படுத்துவாங்க ஏ காளை மாடுகள் என்பது உளவுத் தொழில் மட்டும் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்பீங்க உழவுத்தொழில் பயன்படுத்துவாங்க வீரத்திற்கும் பயன்படுத்தக்கூடியது காளை மாடுகள் தான் அப்போ பழங்காலத்தில் தழுவுதல் என்பது வீரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட மாடுகளாக கருதப்போ காளை மாடுகள் தான் வேறு தழுவுதலும் காளை மாடுகள் பயன்படுத்துவாங்க வீரத்திற்கும் காளை மாடுகள் பயன்படுத்துவாங்க விளைச்சலுக்கும் உழவுத் தொழிலுக்கும் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மாடுகளாக கருதப்படுது காளை மாடுகள் இப்போ அந்த உரைநடை உலகத்தில் ஏறு தழுவுதலை பற்றி அறிந்து கொள்வோம் ஏறு என்பது இதை குறிக்குது காளை மாட்டை குறிக்கும் தழுவுதல் என்பது மாடை ஓடைவிட்டு விட்டு அதன் அடக்குதல் அடக்குதல் என்பது முரட்டத்தனமாக செயலை செயல்படுத்தக்கூடாது அப்போ மாடுகளை காளை மாட்டை தழுவி அடக்கக்கூடியதான் ஏறுத்தழுதல் சொல்லுவாங்க சரி ஐயோ ஏறுத்தளவு முதன் முதல்ல எந்த நூற்றாண்டு உருவானது அப்ப முதல் விளையாடுறது ஏறுத்தளவு கிமு ரெண்டாயிரம் நூற்றாண்டில் தொடங்கியது ஏறுத்தழுதல் சரி ஏறுத்தழுதல் ஊரில் என்னென்ன பேரில் வழங்குவாங்க மஞ்சள் விரட்டு எருதுகட்டு சல்லிக்கட்டு அப்போ ஏறுத்தழுதல் என்பது தமிழர்களுடைய வீர விளையாட்டாக கருதப்படுவது அன்றது இப்போ தற்போது தமிழர்கள் வீர விளையாட்டாக கபடி சொல்ல சிலம்பாட்டம் ஆனால் பழங்காலத்தில் என்ன விளையாட்டு தமிழர்களை வீர விளையாட்டாக ஏறுத்தழுதல் தான் பால் நுழைவதற்கு முன் அறிந்து கொள்வோம் வேரத்திற்கு மட்டுமில்லாமல் விளைச்சத்த விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களுடைய அடையாளமாகப்படுத்தப்படுவது மாடுகள் தான் அப்போ ஏறுத்தழுவுதல் எந்தெந்த நிலத்தில் இருப்பாங்க முல்லை மற்றும் மருத நிலங்களில் தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்படாகி உள்ளது ஏறுத்தழுவுதல் அப்போ ஏறுத்தழுவுதல் எந்தெந்த நிலத்தில் ஏறுத்தழுவது இருக்கிறது முல்லை முல்லை என்பது வந்து காடு காடு சார்ந்த இடம் அந்த இடத்துல உளவுத்தொள் பயன்படுத்தக்கூடியது இது வயலமாக கருதப்படுவது மருத நிலம் மருத நம்ம வயிறு வயல சார்ந்த இடம் அந்த நேரத்திலும் தன்னுடைய உழவு தொழுக்காக எந்த இது பயன்படுத்துவாங்க காளை மாடுகளை பயன்படுத்துவாங்க சொல்லுவாங்க அதை ஏறுத்தழுவுதல் சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி ஏறுத்தொழுவு பயன்படுத்துவாங்க ஏறுத்தொழுவு தமிழ் நாகரத்தை உணர்த்தும் விளையாட்டு ஏறுத்தழுது தமிழர்களுடைய பண்டைய காலத்தில் இருந்து தமிழர்களுடைய வீர விளையாட்டாக கைப்படுத்துவது பயன்படுத்தி ஏறுத்தொழுவுதல் தான் சரி இது இள ஏறுத்தழுதலை யாருடைய முக்கிய பங்கு வைப்பாங்கன்னா இளைஞர்கள் முக்கிய பங்கு வைக்கக்கூடியது ஏறு தொழுவுதல் தான் சரி இது நூற்றாண்டுகள் பழக்கான தமிழ் அடையாளமாக நிறுவப்பட்டிருக்கிறது சரி அப்போ சங்கால மக்கள் எதோடு பின்னிந்திருக்காங்க அப்போ பண்பாடும் நாகரிகம் வளர்ச்சி இதோடு மட்டும் இல்லாமல் அதாவது இலக்கிய வலிமை வாய்ந்தது தமிழோட வரலாறு தமிழர் வளர்றது பண்பாட்டை கலந்துருக்கு அந்த காலத்தில் சங்கால மக்கள் எவ்வாறு வாழ்க்கை வாழ்ந்தாங்க நாகரிகம் எப்படி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள் எப்படி இருந்தது சங்காலம் பார்க்கும்போது புலவர்கள் கவிஞர்கள் இருப்பாங்க அவள் சிறந்த அவையில் மன்னர்கள் ஆட்சி நடத்துவாங்க செங்கல் மன்னர்கள் ஆட்சி நடத்தக்கூடியது அப்போ சங்கையை பொழுது சங்கால மக்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அறிந்து கொள்வதற்கு எது ஒரு தமிழ் இலக்கியங்கள் முக்கியமாக பங்கு வைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு பிறகு உயரங்களோடும் இணைந்த வண்ணன் இயற்கையாக காப்பின தாவரங்களோடும் இருக்க பிற உயிரங்களான அன்பு இறக்கத்தையும் அன்பு இறக்கத்தை காட்டக்கூடியது பழங்கால மக்கள் இருப்பாங்க அக்காலத்தில் பார்க்க விருந்தோமலுக்காக தான் உறவினர்கள் வரும் பொழுது அனுசரித்து உபசரித்து விருந்தோமலை படைக்கக்கூடியது பழங்கால மக்கள் அண்டத்தொட்டே இன்று அப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இக்காலத்தில் இக்காலத்திலானது மிக குறைவாக காணப்படுகிறது அக்காலத்தில் பார்க்கும் பொழுது உழவுத்தோல் மிக சிறப்பாக இருந்தது அப்ப இப்பொழுது பார்க்கும்போது உழவுத்தொழானது சேர்க்கை அடிப்படை இயந்திரம் அடிப்படையில் என்னது உலகத்தில் நடக்கிறது அதை பார்த்து அறிந்து கொள்ளும் அதே போல் இதற்கு சங்க இலக்கியங்கள் ஏராளமான சண்டைகள் உள்ளன இதற்கான காரணமானது பழங்காலத்தில் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் ஏறுத்தளவுகள் இயற்கையுடன் இருந்த உயிரினங்கள் அது அதோடு பின்னி பிழைந்து வாழ்ந்தவர்கள் மனிதர்கள் அப்புடின்னு சொல்லி எந்த நூல் சொல்லுது சங்க நூல்கள் சொல்லியிருக்கிறது அவற்றில் ஒன்றான எது ஏறுத்தழுதலை பற்றி அறிந்து கொள்வோம் சரியா அப்போ இலக்கியங்களில் ஏறுத்தழுது பற்றி எல்லாம் இலக்கியங்கள் பேரிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் என இலக்கியங்கள் பல வகைப்படுத்தப்படுகின்றன அப்போ பார்க்கும்போது சங்க நூல்கள் அப்ப சங்க இலக்கியத்துல என்னது சங்க நூல்கள் சொல்லலாம் சங்க நூல்களான எட்டு தொகை பத்து பாட்டு அப்ப சங்கல எட்டு தொகை பத்து பாடல் என்னது எட்டு தொகையா கருதப்படுவது எது நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு ஐங்குநூறு பதிட்டு பத்து பறிப்பாடல் இது எட்டு தொகை நூல்கள் உண்டு அப்ப எட்டு தொகை நூல்கள் உண்டுதான் களித்தொகை இது சங்க இலக்கியமான கழித்துகள் ஏறுத்தொழில் பற்றி குறிப்பிடப்படுது அப்போ ஏறு பற்றி குறிப்பு குறிப்பிடப்பட்டுள்ள சங்க இலக்கிய நூல் எதுன்னு கேட்பாங்க இல்லை சங்க நூல் எதுன்னு கேட்பாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க கழித்துகள் சொல்லலாம் சரி அப்போ பார்க்கும்போது குறிஞ்சி குறிஞ்சிக்கு வாழக்கூடிய மக்கள் குறவர் குரத்தி முல்லை நிலை வாழக்கூடிய மக்கள் ஆயர் ஆட்சியர் சொல்லுவாங்க இது மக்கள் நிலத்தை ஒவ்வொரு நிலத்திலும் ஒவ்வொரு மக்கள் பெயர் வைத்து அழைத்தாங்க சங்காலத்தில் அப்போ குறிஞ்சி வந்தாவே குறவர் குறித்தி முல்லை வந்தால் என்ன சொல்லுவாங்க ஆயர் ஆட்சியர் மருதம் வந்தாவே உழவர் இருக்கமா நெய்தல் வந்தாவே பரதன் பரத்தி அடுத்து நெய்தலுக்கு வந்து பரதன் பரத்தி அப்ப பாலைக்கு வந்து ஏனர் அப்ப முள்ள மக்களாக கருதப்படும் ஆயர் ஆட்சியர் ஆயர் என்றால் ஆடும் ஆடு காலை மேற்பவர் அப்போ ஆடுகளை மேய்க்கக்கூடிய முல்லை நில மக்கள் இந்நிகழ்வு அவர்கள் வீரத்திலே மய்பிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது அப்போ ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் முக்கியமாக நடப்படுகிறது முல்லை நில மாதத்தில் நடப்படுகிறது அது சொல்லிக்காம பாரு எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மரப்பு கலைஞனர் பல அப்போ எழுந்தது துகள் என்னதுன்னு காளைகளால் மண்ணின் துகள் எழுந்தது அப்போ போருக்கு வரும்பொழுது காளைகள் சீறிக்கொண்டு வரும்பொழுது நாளுடைய கால்கள் நிலத்தில் படும்போது அதில் இருக்கக்கூடிய மண்ணில் நிலத்தில் இருக்கக்கூடிய துகள் எழுந்தது அடுத்து ஏட்டனன் மார்பே அப்ப காளின் அடுத்தது காலினுடைய பாய்ச்சலால் பொதுவன் தான் மார்புன்னு என்ன பண்ணா முன்னெடுத்து காளையை பாய்ச்சினர் இது மார்பு அடுத்து கவிழ்ந்தன மறுப்பு மறுப்பு என்றால் கொம்பே காளின் கொம்புகள் முட்டுவதற்காக என்ன பண்ண தலை கவிழ்ந்து கவிழ்ந்தன கலைகிறார் அங்க தலை கவழ்ந்து வரக்கூடிய காளை மாட்டை பார்த்து அங்க இருக்கக்கூடிய புதுவர் என்ன பண்ணாங்க கலங்கினர் பற்றி குறிப்பிட்ட நூல் களித்தொகை கேட்பாங்க எழுந்த தொகை என பாடல் அடையில் இடம்பெற்ற நூல் எது இத்தனாவது நூத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தொன்னு முதல் இருபத்தி நாலு கேட்பாங்க ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவாங்க அது கழித்தொகையும் சொல்லலாம் இருக்கா அடுத்த லைன் பாருமா அடுத்த பாடலுடைய விளக்கத்தை முன்னாடி கொடுத்துருக்காங்க நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாறு ஏற்று சிலப்பவை மண்டி பாய்ப்பவையாய் துலங்கு துளங்கு இமிழ் நல் ஏற்றனம் பல களம்பும் மலர் மணப்பு ஒத்தனை இது கழித்தொகை படல் தான் நூற்றி ஆறுலேருந்து அடி எத்தனை ஏழுலேருந்து பத்து கொடுத்துருக்காங்க அதாவது திமிழ் அதாவது திமில் திமிழ் என்பது என்னது மனிதர் ரெண்டு கையும் அந்த திமிழ் கொண்டு எனது வலதை கை நாமி பிடிப்பாங்க காளை மாட்டை இங்கே திமிரும் இல்லாமல் செல்வதற்கிருக்காங்க அது திமிழ் காளை மாட்டில் மட்டுமே திமிழ் இருக்கக்கூடியது அதை பாருங்கள் திமிழ் பொருந்த காளைகள் பல நிலத்திலிருந்து நீரை கொண்டு எப்போ நிலத்திலிருந்து நீரை கொண்டு வெளி வருதோ போல் தன்னுடைய நிலத்தை என்ன பண்ண கொம்புகளை என்னதை முட்டின அது மூலம் நிலத்தை என்ன பண்ணுது நூற்கு இருக்கன இதில் முட்டையும் மண்ணில் போய் பரப்போம் சில என்ன மண் தூக்களை என்ன பண்ணும் முட்டி அப்படி தூள் தூளாக்கும் இது இருக்குது அது அடுத்து நிலம் சடப்போம் நிலம் சடப்போனா நிலத்தை என்ன பண்ண நொறுக்கும் அப்போ நீர் எடுப்போம் ஏன்னா நிலத்திலேருந்து நீரை வரதோ அது போல் நீரை எடுப்ப போல் கும்பகல் என்ன பண்ணும் நீரை எடுத்து வரது போல் கும்பகளை என்ன பண்ணும் கீழே குமிஞ்சு என்ன பண்ண முட்டையும் முட்டி எடுப்போம் அடுத்து சில தம்முன் முரண்பட்டு அதாவது இப்போ மாறு ஏற்று சிலப்பவை மாறு முரண்பட்டு ஒன்றுக்கு ஒன்று எதிர் எதிர் முரண்பட்டு என்ன பண்ண சண்டை போடும் சில மண்டி மண்டிப்பாய்ப்பவை மண்டி என்ன ரெண்டும் மண்டி போட்டு என்ன பண்ண சண்டை போடும் இந்த நிகழ்வானது இமல் நல் ஏட்டினம் பல களம்பகும் பல என்ன நிலத்தில் நடப்பது மருத நிலத்தில் போ போர் செய்கின்ற வீரர்களை பற்றி இந்த நிகழ்வு எடுத்து காட்டுகின்றது இதுதான் இந்த பாடல் இந்த பாடலை இடம் பெற்ற நூல் ஏதுன்னா கழித்தொகை விவரிக்கிறது சரிதான் அடுத்து பாரு கழித்தொகை தவிர சிலப்பதிகள் முதலான இலக்கியங்களும் அப்போ ஐம்பெரும் காப்பிகள் என்னது சிலப்பதிகாரம் மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி இது போன்ற இலக்கியங்களும் எனது க எனது ஏற்பொருள் பற்றி சொல்லியிருக்கக்கூடியது அப்போ அடுத்த பரமம் நூல்களிலும் எனது ஏற்கொள் பட்டு குறுது இலக்க நூல்களாக கருதப்படுது புறப்பொல் வெண்பா மாலை ஏன்னா நூலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது அப்போ ஏர்கோள் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ள நூல் எதுன்னு கேட்டானது புறப்பொருள் வெண்பா மாலை இது இதை மார்க் கேட்கக்கூடியது அப்போ இலக்கியங்கள்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எனது இலக்கியத்திலும் அடுத்தது இலக்கியங்களிலும் இலக்க நூல்களும் எனது ஏறு தொழில் பற்றி சொல்லியிருக்கக்கூடியது அடுத்தது ஏறு தொழில் பற்றி பிற்கால சீட்டுகள் உண்டு அப்போ ஏறு தொழில் பட்டி பிற்கால சீட்டுகளுக்குள் உண்டாக கருதப்படுவது பல்லு பல்லு என்றால் பல்லர்கள் அப்போ உழவர்கள் சொல்லுவாங்க அப்போ பல்லு என்றால் பல்லர்களின் வாழ்க்கை சித்தரிக்கக்கூடிய நூலு தான் பல்லு நூல் குறிப்புகள் எது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையப்பான் பல்லு பதிவு செய்த உன்மா கேட்கக்கூடியது எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை எந்த பல்லு பதிவு செய்துள்ளது கண்ணுடையப்பான் பல்லு பதிவு செய்துள்ளது இது ஏறு தழுவு பற்றி குறிப்புகள் உள்ள நூலாக கருதப்படுகிறது சரியா அப்போ ஏறு தொழுதல் பற்றி என்னென்னதை பற்றி கொடுத்தோம் ஏறு தொழில் பார்த்தோம் இலக்கியங்கள் என்னென்ன ஏறு தழுவுதல் பற்றி கொண்டு கொண்டோம் அடுத்து இலக்கியத்தில் என்ன பார்த்தோம் இலக்கண் நூலில் பார்த்தோம் அடுத்தது பிற்கால சிட்டிலக்கள் உண்டு அப்போ ஏறு தொழில் பற்றி பிற்கால சிட்டில்கள் உண்டா கருதப்பன் நூல் எது பல்லுக்கா எருது கட்டி நம்ம மாடு தழுவுதல் பற்றி குறிப்பிட பதிவு செய்துள்ள பல்லு நூல் எது அப்போ கண்ணுடைய பண் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடியதே இது சரியா ஓகே தாங்க இந்த லெசன் இது வரைக்கும் போகிறது இதிலேருந்து நான் என்ன பண்ணேன் கேள்வி அனுப்புவேன் அதுக்கு தகுந்தப்ப என்ன பண்ண விடை அனுப்புமாறு மிக தாழ்ந்து பணிகளும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி